ஒன்றையும் மாற்றுவோம் ரஜினிகாந்த் வந்து கோஷமாக வச்சுருக்காரு. ஒரு மூத்த அரசியல்வாதி பண்ணுறீங்க, என்னென்ன மாற்றத்தை அவர்கிட்ட என்ன என்ன மாற்றுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு திமுக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து இருண்ட ஆட்சி நடத்துச்சு. இருண்ட ஆட்சி நடத்தின உடனே மக்கள் என்ன பண்ணாங்க, மாற்றம் தேவைன்னு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாற்றம் தான் வந்து இறுதியானது. மக்களுடைய எண்ணமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து அந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து தேவை என்ற அந்த மாற்றத்தை எப்போது நினச்சி திமுக தேவையில்லைன்றத கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலை வந்து ஆட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த நிலையை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே யார் எது சொன்னாலும் சரி, முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம். கட்சி ஆரம்பித்த பிறகு எங்களுடைய அதன் பிறகு மற்ற கருத்துக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். முதல்வர் உண்மையான விவசாயியாக இருந்தால் வேளாண் சட்டத்துக்கு எதிராக ராஜினாமா செஞ்சிருப்பாரு, அவர் ஒரு வேடதாரி அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லுவார். அதாவது எங்களுக்கு வேடம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வந்து மக்களை ஏமாற்றி பிழைத்து நேற்று ஒன்று இன்று ஒன்று நாளை ஒன்று இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை வந்து ஒரு பச்சோந்தி என்று சொல்லக்கூடிய அது எந்த இடம் போய் நிற்குதோ பச்சோந்தி என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நிறத்தை வந்து மாற்றிக்கும். அந்த குண இயல்பு கொண்டது எது, ஒரே உயிரினம் எதுனா பச்சோந்தி தான். இங்கே இருக்கும்போது மஞ்சளாக இருக்கும், இங்கே இருக்கும்போது கருப்பாக இருக்கும், இங்கே இருக்கும்போது வெள்ளையாக இருக்கும், இங்கே இருக்கும்போது சிகப்பாயிடும். அப்படி நேரத்தை அந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் மாற்றுற அளவுக்கு இருக்குது. கடவுள் பார் எப்படியெல்லாம் படைச்சிருக்காங்க. ஆனால் பச்சோந்தி மாதிரி மனுஷன்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று. சந்திரபாபு நடிகர் சந்திரபாபு ஒரு படத்தில் பாடக்கூடாது, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி வந்தபோது சொன்னதெல்லாம் போச்சு. அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று. ஆட்சியில் இருக்கும்போது முழுக்க முழுக்க வந்து திமுக மூலம் திமுக ஆட்சியின் மூலம் பல்வேறு அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து படுபாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை சீரழித்து முழுமையாக வந்து விவசாயியை தலை தூக்க முடியாமல் செய்துவிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி இங்கே எல்லாமே வந்து சிறு வியாபாரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட உரிமையை காத்தவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு. இதே வந்து அன்றைக்கி வந்து முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது டபிள்யூடிஓவில் சைன் பண்ணது யார், டபிள்யூடிஓவில் சைன் பண்ணது யார், உலக வர்த்தக மையத்தில் முரசொலிமாறன் தானே சைன் பண்ணார். சம்பத்துக்கு தெரியுமா, முரசொலிமாறன் தானே சைன் பண்ணார். அன்றைக்கி எப்பேற்பட்ட குரலில் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனம் கூட ஒரு சாதாரண மளிகை கடை கொண்டு வரலாம், சாதாரண வந்து காய்கறி கூட கொண்டு வரலாம், எவனும் பிழைக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய சுயலாபத்துக்காக எல்லாம் கொண்டு வந்து விவசாயிகள் அதே போன்ற வர்த்தகர்கள் எல்லாரோட நலனும் அழிச்சிட்டு இன்றைக்கி தேர்தலுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பூசணிக்காயை எல்லாம் வந்து சோத்தில் எலுமிச்சை பழத்தை மறைக்கலாம். பூசணிக்காயை மறைக்க முடியுமா, மறைக்க முடியாது. ஆனால் பூசணிக்காயை கூட செய்த தவறுகளை வந்து இல்லாடித்தனமாக மறைக்கின்ற அளவுக்கு சாமர்த்தியம் பெற்றவர்கள் திமுக. நாளைக்கு நாளைக்கு எதுவும் க்வெஸ்சன் தேவையில்லையா உங்களுக்கு? நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி க்வெஸ்சன் இதுங்க. இல்லை இப்போது ஐஐடி பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற இஷ்யூ ஏற்பட்டு, அதாவது கொரோனா ஒரு இருக்கின்ற நிலையில் இன்றைக்கி கூட வந்து ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் வந்து நேரடியாக போயிருக்காரு. ஸோ எல்லா விதமான அளவுக்கு வந்து எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்து மேலும் வந்து அதனால் வந்து பரவாயில் இருப்பதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கையும் வந்து அரசு தரப்புலையும் சரி சுகாதாரத்துறையின் தரப்புலையும் சரி எல்லா நடவடிக்கை எடுக்கிறது. ஸோ நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு வந்து இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் பொறுத்தவரையில் குறிப்பாக சிஎம் வந்து அது குறித்து வந்து உரிய வகையில் எல்லாருடைய ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் தான் எந்த முடிவும் எடுக்கப்படும். சார், கமலும் போதுமா, கமல் உதயநிதி ஸ்டாலினும் சந்தித்து பேசியதான் ஆமாம், கமல் உதயநிதி ஸ்டாலின் ஆ சந்தித்து பேசியதான். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் அதாவது கமல் பொறுத்தவரையில் வீக்காக போயிட்டார், டிஎம்கே பொறுத்தவரை அது ஒரு பக்கம் வீக்காக போயிடுச்சு,
வீக்காக போன ரெண்டு ஆள் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு பெரிய இமயமலையோடு நம்ம மோதுவோம் அப்படின்ற மாதிரி கணக்கு போடுறாங்க. இமயமலையோட மோதினா என்ன ஆகும், மண்டை தான் உடையும், அவங்க தேரப்போகிறதில்லை, இதான் நடக்கும். அதனால் அவர் கமல் வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்ப்பார், யார் யாரும் பார்ப்பார், உதயநிதி ஸ்டாலினும் எங்களை வீழ்த்துறதுக்கு எல்லாரையும் பார்ப்பார், ஆனால் எல்லாரையும் பார்த்தா கூட எங்களை வீழ்த்த முடியாது. திமுக ரொம்ப சுலபமாக இடம் போடுறீங்க, ஏன்னா போன முறை தான் திமுக போன எலெக்ஷனில் 39 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அவங்களோட மோதி தான். அதுதாங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போது போன தடவை மாலு மூலம் சொன்னார், இந்த மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி குழந்தைங்கள இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து லோன் பேங்க்கில் வச்சா லோன் ஃப்ரீயாக பண்ணித்தரோம், உங்களுக்கு வந்து கடன் 100,000 ரூபா தரோம், உங்களுக்கு வந்து வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட அள்ளி அள்ளி வீசினாங்க. அள்ளி அள்ளி வீசி என்ன பண்ணாங்க, இப்போது கடைசியில் ஏதோ ஒன்று செய்ய முடியுதா? பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து 17 வருஷம் ஆட்சியிலேருந்து என்ன பண்ணாங்க அவங்க சொல்லுங்கள், 17 வருஷம் ஆட்சியிலேருந்து என்ன கிழிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த திட்டம், ஒருங்கிணைந்த திட்டம் கொண்டு வரலாம், அதாவது வந்து ஒரு மாஸ்டர் பிளான், தமிழ்நாடு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டு மாற்றுறதுக்கு என்னென்ன வாட்டர் அடிப்படை தேவை, அதே போல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு அது தேவை, அதே போல் சட்ட ஒழுங்கு பெரிய அளவுக்கு நம்ம வந்து பராமரிக்கணும், அதுக்கு வந்து ஃபண்டிங் நிறைய கவர்மெண்ட் அப்படி ஆகணும், அதே போல் வந்து பொதுமக்களுடைய ஒரு அத்தியாவசிய பணி அத்தியாவசிய தேவைகளாக இருக்கின்ற உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம். ஸோ இது மூன்றுத்துக்கும் எல்லா வகையான ப்ரொப்போசல்ஸ் வந்து ஒருங்கிணைந்த திட்டம் டெல்லியில் கொடுத்து அவங்க ஆட்சி அவங்க செய்கிற இடத்துல இருந்தாங்க, நாங்கள் கேட்குற இடத்துல இருந்தோம், நாங்கள் வந்து கேட்குற இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து 25 TMC தண்ணீர் வந்து அன்றைக்கி திரு வாஜ்பாய் தலைமையிலான அரசு அன்னைக்கு கூட்டணிகளாக இருந்தோம், கொடுக்கலன்னோட என்ன பண்ணோம், 25 TMC தண்ணி தரல, எங்களுடைய உரிமை போச்சு, அந்த உரிமையை வந்து நிலைநாட்டப்படுகின்ற வகையில் நீங்கள் 25 TMC தண்ணி கொடுத்தா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தருவோம், இல்லைனா தரமாட சொல்லிட்டு அந்த மத்திய அமைச்சர் பதவியை தூக்கியிருந்த கட்சி தூக்கியிருந்த தலைவர் புரட்சி தலைவாமா வாபஸ் வாங்கணும், ஆச்சே போச்சு 98 ஆச்சே போச்சு. அதுமாரி திமுக செஞ்சுதா 1.5 லட்சம் பேர் முள்ளி வாய்க்கில் செத்தாங்க, பாவம். கிட்டத்தட்ட வந்து போரை நிறுத்துறதுக்கு ஒரே வார்த்தை, உங்களுக்கு தர ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குவோம், நிறுத்துறீங்களா இல்லையா, ஆட்சி காலியிடும். அன்றைக்கி திமுக வாபஸ் வந்து ஆட்சி காலி அன்றைக்கி, ஆனால் வாபஸ் வாங்காமல் சும்மா ஒரு உண்ணாவிட நாடகம் அரங்கேற்றிட்டு 1.5 லட்சம் பேர் செத்து அவங்க காலியானாங்க. அதுமாதிரி ஒரு ஒருங்கிணைந்த திட்டங்கள் எதுவுமே கிடையாமல் 17 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு இந்த அல்வா வந்து 37 தொகுதியும் கொடுத்தாங்க, அது எடுபடலை. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து சொன்னதை மட்டும் இல்லாமல் சொல்லாததை இன்றைக்கு வந்து செய்கின்ற அரசு தான் நம்முடைய அம்மாவுடைய அரசு. ஸோ அந்த வகையில் வந்து நிறைய வந்து இன்றைக்கி நம்ம திட்டங்கள் இன்றைக்கி வந்து மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தேர்தலில் அதெல்லாம் கை கொடுக்கும். மதுரையில் வந்து எய்ம்ஸ் அமைய வந்து ஒப்புதல் பெறப்பட்டது, ஆனால் மத்திய அரசு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சொல்லியிருக்காங்க எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு இன்னும் மாநில அரசு எங்களுக்கு வந்து எந்த நிலவுமே ஒதுக்கலை அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. பார்த்து உங்கள் டிவியில் தான் போட்டீங்க, நான் வரும்போது தான் பார்த்தேன் நான். இப்போது பொதுவாக ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கலாம், ஒரு ப்ராஜெக்ட்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், லேண்ட் அக்விசிஷன் அதுக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ், தென் வந்து ஒரு கட்டுமானத்துக்கு வந்து நம்ம வந்து வேண்டிய அளவுக்கு எல்லா நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கை. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, ஆன்கோயிங் ப்ராசஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அதற்கான பணிகள்லாம் நிச்சயமாக தொடங்குறதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து மத்திய அரசு மாநில அரசு இணைஞ்சு எல்லாமே பண்ணோம், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இது கதிரவன் அதுற மாதிரி இல்லை உள்ள திமுக ஆட்சியை பொறுத்தவரை ஒரு ஜிஓ போட மாட்டாங்க, அதே போன்ற ஒரு ஃபண்டு ஒதுக்க மாட்டாங்க, இதை ரெண்டுமே பண்ணாமல் சும்மா ஒரு 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 போலியான பொய்யான அளவுக்கு வந்து மக்களை ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் தான் நடந்துச்சு. ஆனால் இதுக்கு ஃபண்டு ஒதுக்கியாச்சு, லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபண்டு ஒதுக்குறது தான் முக்கியம், லேண்டு
அலாட்மெண்ட்டே முக்கியம். லேண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே போல் இந்த இடம் ஏர் மார்க் பண்ணுறது, அதுவும் பண்ணியாச்சு. தென் அதன் பிறகு இது மூணு பண்ணிய பிறகு கன்ஃபார்ம்டாக வரப்போகுது, கன்ஃபார்ம்டாக 100% ஷுவராக வர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அடிகள் நாட்டுதல் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். அடிகள் நாட்டு தப்பு இருக்கா? அடிகள் நாட்டினோன்னே இன்னும் வேகமாக வேலை இன்னும் வந்து ஸ்பீடாக தான் போய்ட்டு இருக்கோம். எந்த வகையிலும் இந்த பணின்றது ஒரு தொய்வு ஏற்படாது, குறையாது, சீக்கிரம் வந்து அதில் குறிப்பிட்ட காலம் இருக்குது. நீங்கள் அப்போ தான் கேட்கணும். ஒரு ஒரு ஒர்க் இருக்குது, இந்த இதே பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் வந்து ஒரு திருமண மண்டபம், ஒரு ஒப்பந்தத்தாரர் எடுக்கிறாரு. எடுக்கும்போது ஓனர்கிட்ட என்ன சொல்லுவார்? நான் வந்து ஒரு வருஷத்தில் கட்டி பிடிக்கிறேன்னு. அந்த 1 இயருக்குள்ளே முடிக்கலன்னா தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். ஸோ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் மீண்டும் நோட் பண்ணிங்க, அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம், அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் முடிக்கலைன்னா அப்போ இந்த க்வெஸ்சன் கேளுங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் கிடையாது. ஓகே.